போடுறதுக்கு பிரதான பிரச்சனை என்னன்னு நீர் கட்டணம் அதிகரித்து வைக்கப்பட்ட முடியாம இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு எதிர்பார்க்கறாங்க மக்கள். இல்லை, இது சம்மந்தமான தீர்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் நான் திருப்பி சொல்கிறேன். 66% நீர் 66% மின்சார சக்தி கட்டணம் அதிகரிக்கும் போது நான் எங்கள்கிட்ட இருக்க 324 பிளான்ட்டில் ஒரு 2% தான் சோலாரில் நடந்துட்டுருக்கு, பாக்கி எல்லாமே மின்சாரத்தில் தான் நடக்குது. அப்படி நடக்கும்போது 1% மின்சாரத்தில் அதிகரித்தா கூட நீர் கட்டணமும் அதிகரிக்க தான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த குடிநீரை பார்க்குறாங்களே தவிர அந்த குடிநீரை எப்படி அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் எவ்வளோ கட்டணங்கள் இருக்குன்னு நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்க தவறு இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை உண்மைக்கு சொல்லணுன்னா ஒரு 10 வருஷம் இல்லாட்டி ஒரு 20 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீர் கட்டணத்தை அதுக்கு தகுந்த காஸ்ட்டோட காஸ்ட் ரிஃப்ளெக்ட்னு சொல்லுவோம், காஸ்ட்டோடு அதை கரெக்டாக நம்ம உயர்த்தியிருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனால் அரசியல் ரீதியாக நிறைய முடிவுகள் முன்னால் யாருமே எடுக்கலை, ஆகவே தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனாலும் நான் இப்போ இந்த இடத்த அரசியல் ரீதியாக வாக்கு வேட்டைக்காந்து நான் விட்டு கொடுத்தா நாளைக்கு அடுத்த தலைமுறையை கஷ்டத்தில் போடுற மாதிரி தான் போகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு புரியுது நீர் கட்டணம் அதிகரிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி சமுர்த்தி அஸ்வசமா அந்த பயனாளிகளுக்கு எந்த விதமான அதிகரிப்பும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 20 யூனிட் தான் பாவிக்கிறாங்க. ஒரு யூனிட் வந்து 1000 லிட்டர் தண்ணி குடிநீர். ஸோ 20 யூனிட் தான் பாவிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் ஒரு மாதத்துக்கு 5 பேர் இருக்க குடும்பம். 20 யூனிட் பாவிச்சா அவங்களோட கட்டணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 தான் வரும். ஆனால் நிறைய இப்போ அதிகமான அளவு கட்டணம் வர காரணம் எதுக்குன்னா நிறைய பேர் வந்து தண்ணியை வீணடிக்கிறாங்க. ஸோ ஆகவே தண்ணியை சேமிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ போராடிட்டுருக்கோம். ரெண்டாவது விஷயம் நான் இன்னும் சொல்லி ஆகணும், இப்போ வந்திருக்க நீர் கட்டணம் அதிகரிப்பு வந்து ஒரு தற்காலிகமான உயர்வு தானே தவிர நிரந்தர உயர்வு கிடையாது. நிரந்தர நீர் கட்டண ஃபார்முலா வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார வரும். அந்த கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா வந்து இதை விட குறைந்த செலவுக்கு எங்களால் இந்த கட்டணம் கொண்டு வர முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் மின்சாரத்தோட விலையும் குறைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போக போக தெரியும். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு 4 மாதத்துக்குள்ளார எங்களால் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று தர முடியும் சுமை இல்லாமல்.